பாரதியார் கவிதை என்ன பண்ற கண்ணனின் காதலன் கண்ணனின் தோழி கண்ணன் எனது ஐயன் கண்ணன் எனது மாமா கண்ணன் எனது பிள்ளை பல விதமா பாதிச்சு பகவான் என்றார் பிள்ளைன்னு பாதிச்சதுனால பிள்ளை ஆயிட மாட்டார் அப்பான் எடுத்து ஆயிட்டு மாட்டார் அவரை வந்து அவர் புகழ மக்களுக்கு எல்லாருக்கும் அவரை பத்தி சொல்லணுன்றதுக்காக மிகைப்படுத்தி உயர்வு நவிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் கிராமர்ல அந்த மாதிரி உயர்த்தி வச்சு பாடுறான் அவ்வளவுதான் இப்போ காளிதாசன் எடுத்துட்டாருன்னா அவர் ஒரு விதமா ராமரை வர்ணிச்சிருப்பார் துளசிதாசன் அவர் ஒரு வகையா வர்ணிச்சிருப்பார் கம்பன் ஒரு வகையா வச்சிருப்பார் வால்மீகி அவளுடைய வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங் திங்ஸ் அவ்வளோதானே ஒழிய இது இப்படித்தான்னு கிடையாது அவாவா கற்பனையில் மூழ்கி எப்படி வேணாலும் கவிதைகள் இயற்றி போற்றி பாடுற பகவான அவ்வளோதான் அது பகவானுடைய போற்றுதல் தான் அவ்வளோ எல்லாமே எது வேணாலும் கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் இப்போ பாருங்களேன் சொல்றது கேளுங்களேன் இப்போ என்னாச்சு பின்னா குந்தி தேவி கதை எடுத்துட்டேன்னா இது பெரும்பாலும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கணும் இல்லையோ எனக்கு தெரியாது நான் இந்த உபன்யாசத்தில் கேள்விப்பட்டது எப்படின்னு கேட்டால் திருதராஷ்டருடைய ஒய்ஃப் திருதராஷ்டருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது இவனுக்கு ஏதோ காரணமாக இவனுக்கு ஒரு சாபம் கிடச்சி கொடுத்தோம் அந்த சாபம் என்னன்னு கேட்டால் இவன் நிறைய சாதம் ஒரு சாதம் ஒரு பிடி எடுத்து சாப்பிட்டான்னா பேலன்ஸ் இந்த தட்டில் என்ன சாதம் இருக்கோ அதெல்லாம் புழுவாக மாறிடும் அவனுக்கு அந்த ஒரு பிடி சாதம் தான் அன்னைக்கு புறம் பட்டி வேற சாப்பிட முடியாது நெக்ஸ்ட் டே மார்னிங் சூரியன் உதயத்துக்கு அப்புறம் குளிச்சுட்டு மறுபடியும் இதே மாதிரி உட்காந்து ஒரு பிடி தான் எடுப்பான் அவ்வளோதான் சாப்பிட முடியும் இப்படி தான் வாழ்நாளை கழிச்சுட்டு இருந்தான் பெரிய கஷ்டம் அவனுக்கு தாளாது அதனால 100 குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணான்னா 100 தட்டு வச்சுட்டான் வரிசையாக ஒரு ஒரு தட்டுலையும் ஒரு பிடி எடுத்தோன்னே அது அடுத்த தட்டில் ஒரு பிடி இப்படி 100 தட்டில் 100 பிடி சாப்பிட்டுட்டு மற்றதெல்லாம் குழுவாக போயிடும் இந்த மாதிரி இருந்தது ஒரு நாள் திருதராஷ்டிரன் தன்னுடைய குதிரை ரதத்தில் ஏறி வந்துட்டு இருந்தார் அப்போ அந்த நதியில் ஒரு பெட்டி அந்த ஃபஸ்ட் கிளாஸ் பெட்டி போயின்னு இருக்கு ராஜா என்ன நினைக்கிறார் திருதராஷ்டிரன் ராஜா பொட்டி ஒன்று போகிறது அப்படின்னு குதிரை ஓட்டி சொல்கிறான் ரதம் ஓட்டுறான்னு சொல்கிறான் அப்படின்னா பொட்டி எனக்குடா அப்படின்றார் ராஜா பொட்டி உள்ளே இருக்கிறது எனக்கு ராஜா அப்படியே ரதத்தை நிறுத்திட்டு ஓடி போய் பொட்டி எடுத்துகிட்டு வந்தால் பொட்டி பியூட்டிஃபுல் பொட்டி பொட்டியை திறந்தவொன்னே பொட்டிக்குள்ளே ஒரு குழந்தை சரி நான் உங்க இஷ்டப்படாதவங்க குழந்தையை நீ வளர்த்துக்கோ பொட்டியை நான் வச்சுக்கிறேன் எடுத்துன்னு போயிட்டேன் நாளைக்கு அந்த குழந்தை ஏன் அவன் வளர்த்துட்டு வரான் ஒரு நாள் என்ன பண்ணுறான் குழந்தைய தன்னுடைய அரண்மனைக்கே கூப்பிட்டு வரான் ராஜா இருக்க அரண்மனைக்கே கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்து வைக்கிறான் அப்போ வந்து ராஜா தட்டு போட்டிருக்காரு சாப்பிட்றதுக்கு தட்டிலேருந்து சாதம் எடுக்க போகிறார் அந்த குழந்தை தவறுந்து வந்து தடை பிடிச்சிருந்துச்சு ஒரு பிடி எடுத்து சாப்பிட்டார் சாப்பிட்டோன்னே அடுத்தப்புறம் அந்த தட்டில் இருக்கிறது புழுவாக மாறணுமோ மாறல ஏன்னா சூரியபுத்திரன் கர்ணன் சூரியபுத்திரன் அந்த தெய்வ அம்சம் அங்கே வந்துருத்து தட்டை அந்த குழந்தை தொட்டவுடனே தட்டில் இருக்கக்கூடிய ஃபுல்லாக அப்படியே சாதம் இருந்தது அதை சாப்பிட ஆரம்பித்தான் அண்டையிலிருந்து இந்த குழந்தைய டெய்லி இங்கேயே கொண்டுறேன் இங்கேயே கொண்டுரும் அது தட்டு பிடிச்சிக்கிட்டோ நான் சாப்பிட்றேன் அப்படின்னு ஆசை வந்துருத்தி இவனுக்கு அதோட மாத்திரம் இல்லாமல் இந்த ஆசை இன்னொரு விதமாகவும் போச்சு எப்படின்னு கேட்டேன்னா நமக்கு எவ்வளோ பேர் இவ்வளோ பேர் ராஜா இருந்து அரப்பத்தனமாக பொட்டி எனக்கு பொட்டி உள்ள இருக்குது உனக்கு எப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டேன் பார் வந்திருக்குன்னா எடுத்துன்னு வாட அவன் கொண்டு வந்து குழந்தையனு விளைச்சு வந்துருந்தா டெய்லி இந்த மாதிரி இதே வச்சு கற்றுருக்கலாம் அவனை கூட்டு சொல்ல வேண்டியிருக்கா குழந்தைய எவ்வளோ பேராசக்காரன் ஆகிட்டுனே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறான் இது மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கிளை கதைகள்ல இதுவும் ஒன்று பாருங்க அந்த குழந்தையாக இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு என்ன சக்தி இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய குழந்தைனா அதனுடைய சக்தி அது கிடைக்கிறது சிப் ஆஃப் த ஓல்டு பிளாக் சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒரு சின்ன கதிர்னு வச்சுக்கோங்களேன் அதான் அந்த சூரியன் அதாவது தப்பு பண்ணிட்டு தானே கடைசி தன்னுடைய புத்திரனை இழந்தார் புத்திர சோகம் வந்தது காரணம் தானே அவரே தப்பு பண்ணியிருக்காரு அதுவும் பெரிய தப்பு இல்லையாது இதுல நம்ம இதுல இந்து தர்மத்துல நிறைய எழுதியிருக்கார்
தாயினத்தில் இருக்கா, தாயிற் சிறந்தொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. எவ்வளோ மாதம், 10 மாதம் நம்ம இப்படி போட்டாலும் வலிக்கிறது, கண் வலிக்கிறது, காது வலிக்கிறது, ஜலதோஷம் பிடிச்சிண்டா சமாளிக்க முடியல, எது பண்ணால் சமாளிக்க முடியல. 10 மாதம் வயத்தில் சிறந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தையை பெற்றெடுக்கிறார். பெற்றெடுத்த பிள்ளை நாளைக்கு அவள் இவ்வளோ என்ன சந்தோஷம் வருது? அந்த ரொம்ப படித்து அழகாக உயர்ந்தவனாக இருக்கான்னு கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுறான். பெரிதுவே சான்றோர் என்ன கேட்ட தாய், அந்த இருக்க பெத்த பொண்ணு இருக்கக்கூடிய கஷ்டம்லாம் கூட தெரியாதான், அவ்வளோ தூரத்துக்கு நம்ம பையனா புத்திசாலி அப்படின்ற அளவுக்கு கேட்டு சந்தோஷப்படுறேன். இப்போ ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கடமை இருக்கு. இப்போ அப்பான்னு எடுத்துட்டேன்னா அப்பாவுடைய கடமை என்ன? அப்பா மகன் எடுத்துட்டேன்னா மகன் தந்தை காட்டும் போது இவன் தந்தை என்னோட்டான் கொள்ளணும்னு சொல்றேன். இந்த பையன் இருக்கானே, இந்த பையனை பக்கத்து இப்போ அப்பா என்ன தவம் பெற்றாரோ, ரொம்ப புண்ணியாத்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போடுறாங்க. அப்போ அந்த பையன் அப்படி செய்யும்படியாக அந்த பையன் பையன் நடந்துக்கணும். அப்பா என்ன பண்ணணும்? அவையத்து முந்தி இருப்பச்சே, அவருடைய பையன் இந்த சபையில் முந்தி இருக்கணும், நம்பர் ஒன்னாக இருக்கணும், அவனை எல்லாரும் போடணும். அவர் அப்படிப்பட்டவர், அவர் தீர்க்கதரிசி, ரொம்ப நன்னா படித்தவர் அப்படின்னு எல்லாரும் சொல்லும்படியா அந்த பையனை முன்னுக்கு கொண்டு வர வேண்டியது, கல்வி கேள்விகளில் சிறந்தவனாக்கி முன்னுக்கு கொண்டு வர வைக்க வேண்டியது தாப்பனுடைய கடமை. கல்வி செல்வத்தை கொடுப்பது தான் தாப்பனுடைய கடமை. மற்றபடி குணாதிசயங்கள், கேரக்டர், என்டையர்த்தையும் குழந்தையை மோல்டு பண்ணி கடைசி வரையும் கொண்டு வரக்கூடியவ தாய் தான். ஏன்னா அவள் கர்ப்பகிரகத்தில் இருந்தால் வரார் வெளியில், ஆனால் நல்லா தான் இருக்கணும். ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறா, பொண்டாட்டி மற்றவா பேச்சு, பிள்ளைகள் கண்டவா பேச்சு கேட்டுண்டு 60 வயசு 50 வயசுக்கு மேலே போனால், மா நீ பிரயோஜனால மாசமே தொந்தரவு பண்ணிக்கிறம்மா, இந்தாம்மா போம்மா அப்படின்னு இப்போ அம்மாவை கொண்டு போய் முதியோர், ஆனால் அது முதியோர் இடத்துல கொண்டு போய் விட்டுறான். எனக்கு தெரிஞ்சு பேப்பர் இண்டில் வந்தது, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் 1 லட்சம் ரூபாயை கொண்டு வந்து ஒரு முதியோர் இடத்துல கொடுத்துட்டு, எங்கள் அம்மாவை வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, இறந்துட்டால் கூட எனக்கு சொல்லாதுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனாராம். அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், பேப்பரில் வந்தது, நான் படித்த கொட்டை எழுத்துல வந்தது. அப்போது எவ்வளோ தூரத்துக்கு கீர்த்தி பெற்றவனாக இருக்கார் பற்றியில் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர். என்ன சொல்கிறது, இதான் இப்போ நடக்கிறது, முதியோர் இலக்கில் இப்போ நிறையா பெருகின்னு வருது. கல்வி கூடங்கள் இருக்கிறதோ இல்லையோ, முதியோர் இல்லை நிறைய வந்துட்டு இருக்கு. தாயையும் தகப்பனையும் நன்றாக வைத்திருக்கிறோம், என்னைக்குமே கஷ்டப்பட மாட்டோம், நல்ல கதி தான் கிடைக்கும். அம்மா இது கூட எனக்கு ஒன்றும் இல்லை, உலக க்ஷேமமாக இருக்கணும், குழந்தைகள்லாம் நல்லா படித்து நல்லா முன்னுக்கு வரணும், எல்லா குழந்தைகளும் நல்லா படிக்கணும், அதுதான் என்னோடய ஆசை. உலகம் சேவமாக இருக்கும், உலகம் சேவமாக இருந்தால் தான் நம்ம சேவமாக இருக்கும். நம்மளால ஏன் சந்தியாவதன மாத்தியானிக்கம் பண்ணுறது, நம்மளால ஏன் பண்ணுற அப்படின்னா, உலக சேவமாத்துறதுக்கோசரம் தான் பண்ணுறது. நம்ம குடும்பம் நன்னா இருக்கணுன்றதுக்கோசரம் பண்ணுறது இல்லை. சந்தியாதனம் மாத்தியானிக்கம் அப்படின்றது அந்த நாள்லேயே பெரிவாக வச்சது, காலந்தொட்டு காலம் முக்காலம் முக்காலத்துக்கு முன்னாடியே வச்சது. அதனால் அது வந்து சந்தியாதன மாதிரி நம்ம குடும்பத்துக்கோசம் பண்ணுறது கிடையாது, ஊர் உலகத்துக்கோசம் தான். நம்மளால இப்போ எல்லாருமே யார் சந்தியாதனம் பண்ணுறா, பூனல் யார் கொடுக்குறா, ஒன்றும் இல்லை. நம்ம கல்ச்சர் அப்படியே அழிஞ்சுட்டே வருது, அதெல்லாம் நல்லா இருக்கணும்னு பகவான் தான் ரொம்ப பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். பூனல் கூட போடுறது இல்லை, ஓ எங்கள் பசங்க போட்டுக்கிறா போட்டுக்கிறா, எங்கே சந்தியாதன மாத்தியானிகள்லாம் பண்ணுறா பசங்க, எங்கேயோ எங்கேயோ ஒன்று ரெண்டு பண்ணுறதுங்க பசங்க, எல்லாருமே பண்ணுறாளா, யாரும் பண்ணுறது இல்லை, பெரியவாளே பண்ணுறது இல்லை, பசங்க எங்கே பண்ணுறா. காலம் மாறிட்டே இருக்கு, நம்மளும் மாறிட்டே இருக்கோம், காலம் மாறல, நம்ம தான் மாறுறோம், காலம் அப்படியே தான் இருக்குது. அன்னைக்கு எப்படி இருந்ததோ காலம் அதே மாதிரி தான். இப்போ விலைவாசி ஏறுது, எதனால நம்ம மாறினத்துனால தான் விலைவாசி ஏறுது, இல்லைன்னா ஏறவே ஏறாது, அது பாட்டு ஸ்டெப்பானா அப்படியே நிற்கும். நம்மளால தான், மக்களால் தான் விலைவாசிலாம் ஏறுறது. கலியுகம் முத்த முத்த, கலியுகம் முத்த முத்த, ஆமாம் ஆமாம், இல்லைன்னா ஏற வேண்டிய அவசியமே கிடையாது. அரிசி 1 ரூபா, 1 படி அரிசி, 1 மூட்டை அரிசி 10 ரூபா அப்படின்லாம் சொல்லி வாங்கி சாப்பிட்டோம் நம்ம எல்லாரும். இன்னைக்கு 40 ரூபா அப்படி சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்றோமே, பருப்பு 85 ரூபா 100 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்றோமே, இது எந்த காலத்தில் இருக்கும், 20வது நூற்றாண்டுல இப்படி இருக்கு, இன்னும் போக போக எப்படி இருக்கும் ஜனங்கள். வளர்ந்து வர பிள்ளைங்க ரொம்ப பார்க்கக்கூடிய ரொம்ப கஷ்டம், நம்மளாச்சும் பாதியிலே போயிடும், இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும்ன்றது வந்து சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கு. நாடு சேவமா இருக்கணும், நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும், நீங்க எல்லாம் கிருஷ்ணரை பத்தி நல்லா